எடு பறிக்கணும் சாமி உள்ளது உள்ள மாறி உள்ளது உள்ள மாறி ஆகினுடைய பாவங்கள் அனைத்தும் உன் பாதம் சரணம் உன் பாதம் சரணம் இந்த உயிர் உடல் அனைத்தும் உன்னுடைய பொருளம்மா ஆட்டி வைப்பவள் நீ அம்மா ஆடுகப்பவள் நானம்மா ஓம் என்று சொல்லு போட்டு உத்தமி பத்தினி எம் பராசக்தி எம் பத்திரக்காளி கூப்பிட்ட குரலுக்கு உபயகரம் நீட்டவளே உமாபதியே சங்கரியே சங்கரியே சாம்பவியே சாம்பவியே மதுரை காளியம்மா மதுரை காளியம்மா அந்த மதுரை தேசத்தை ஆட்டி படைச்சி பத்தி எரிஞ்சு கணவனுக்கோசரம் போராடி அந்த கோட்டையிலிருந்து புறப்பட்டு வந்து என் மக்களுக்கு எடுபடிக்க உள்ளது உள்ள மாறி கண்டது கண்ட மாறி பார்த்து சொல்லணும் பத்திரக்காளி என் மனபத்திரக்காளி குடலை உருவி மாலையா போட்டு ரத்தத்தையே கொண்டு குடிக்கிறவ இந்த சித்திரை ஒண்ணுக்கு உன்னை கூப்பிட்டு அது என் மனபத்திரக்காளி உன்னை அழைக்கிற நாயா எங்க இருந்தாலும் மாய விலங்கு மந்திர விலங்கு கட்டவுத்து என் மக்களை காப்பாத்த ஓடிவாம்மா என் மாய விலங்குக்காரி என் மயானத்துக்காரி என் மனபத்திரக்காளி ஏட்ட படிக்கிறனப்பா ஏட்ட படிக்கிறனப்பா முதல் ஏடு முதல் உத்தரவு முதல் ஏடு முதல் உத்தரவு தன்னுடைய மகனுக்கு குறி கேட்க வந்திருக்கிறாங்க அவங்களுடைய உத்தரவு படப்படன்னு பேசணும் ஆமா இல்ல உடச்சு பேசணுமாடா மறைச்சு நியாயம் இல்ல உள்ளத உள்ள மாறி சொல்லுறையடப்பா மகனை நினைச்சு கேட்டு வந்திருக்கிறாங்க உன்னுடைய கணவனும் காவலாளி கிட்ட பணி வேலை செய்யறவன் மகனை நினைச்சு வருந்துற மகனை நினைச்சு கவலைப்படுற மகனால குழப்போ கேட்க வந்திருக்க தீராத பிரச்சனை தீர்த்து கொடுக்காளியம்மா நாங்க போகாத இடம் அல்ல உன்னை பார்க்க வந்திருக்கோம் என் மகனுக்கு வழி இல்ல என் மகனுக்கு வழி இல்ல இருள் பாதையில என் மகன் மாட்டியிருக்கா இடைஞ்சலுக்குள்ள இருக்கிறாண்டி தவிர்க்க முடியாத நிலைமை தத்தளிக்க முடியாத நிலைமை ஊரெல்லாம் ஒரு நாயம் உனக்கு மட்டும் ஒரு நாயம் ஊரெல்லாம் ஒரு கச்ச உன் மக மட்டும் தனி கச்ச ஆடாத ஆட்டமாடி ஆடாத ஆட்டமாடி அண்ணம் கூட திங்க முடியாத நிலைமை நடக்குதடப்பா மனசுல கவலை வச்ச கண்ணூறு இனிக்கிற காப்பாத்த முடியல பல சிக்கலடி அம்மா மகனுடைய பேர் என்னன்னு கேளுடப்பா மானரமா இருப்பான் வர முடியடப்பா வீட்டுக்காரங்களடா சொல் பேச்சு கேட்கலடா ஏற்கனவே கெட்ட பேர் அணிச்சு இன்னமும் கெட்ட பேர் ஆவற மாதிரி இருக்குது தொழிலும் இல்ல பொழப்பும் இல்ல அம்மானு மரியாதை இல்ல அப்பானு பயம் இல்ல நீ தான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட நீ நட்டு வச்ச கோடாளி உன்னையே பதம் பாக்குது ஐயோன்னு பாவத்தை கையேந்தி யாரும் மேலையும் தப்பல்ல உன்னதான் நான் கேள்வி கேப்பேன் ஊரே கேவலம் பேசுற மாதிரி இப்படி பண்ணுறானே பரவாயில்லையா
செம்மையா போய் கேளுங்கடா முதல்ல குளியல அப்புறம் படிக்கலாம் ஆமா ஆமா உண்மைதான் கடமை பேசணும் உண்மைதான் கேக்குற கேளு கடமை வந்து காவலாளி கூட்டத்துக்கிட்ட பணி வேலை செய்யறான் செய்யறானா இல்ல பணி வேலை எது சரி யூனிஃபார்ம் செஞ்சு கொடுக்குறான் அதுதானா அப்ப சொல்றாங்க போலீஸ் சம்பட போறதுதானா அது காவலாளி கூட்டத்துல பணி வேலை செய்யறதுன்னா உன கூப்பிட்டு வண்டி வாகனம் ஓட்டுறது ஏதாவது ஒரு ஆடை அணிகலம் செஞ்சு தர்றது இல்ல அவங்க காவல் பணியாளர்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது இந்த மாதிரி ஏதோ பண்ணிதான் கணவன் இருந்திருப்பான் செஞ்சுட்டு தான் இருக்காங்க என்ன வேலையில இருக்காங்க துணி தைக்க துணி தைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா போலீஸ் சம்பந்தப்பட்ட துணி எல்லாம் தைச்சு கொடுக்குறாங்க சாமி குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாமே தைச்சு கொடுத்துட்டு மகனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா இல்ல இல்லம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க ஏன் கோச்சிட்டு போயிட்டாங்கம்மா ஏழு நாள் ஆச்சுங்கம்மா எங்க கண் கண்ணாத தேசத்துக்கா போயிட்டா எங்க இருக்கானே தெரியலம்மா நீங்க செய்யாத தப்ப செஞ்சா ஏண்டா இப்படி பண்றன்னு கேட்டேன் எனக்கு அதுதான் வேணும்னா அதனாலதான் போலாரு எனக்கு நீ வேண்டாண்டா அப்ப அது நம்மளுக்கு ஆகாதுன்னு சொன்ன எனக்கு அதுதான் வேணும்னு சொன்ன ரெண்டு பேரும் மனஸ்தாபம் நான் ஊட்ட விட்டு போறேன்னு சொன்னாண்டி நீ போடா என்ன வேணாலும் நடக்கிட்டு பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்துருவான்னு பார்த்த நாளைக்கு வந்துருவான்னு பார்த்த அவன் இது வரைக்கும் வர கிடையாது அவன் எங்கேயும் இல்லடி அம்மா அவனுடைய சிநேதக்கார உன்னோட சிநேதக்கார ஒரு உறவாளி வீட்டில் அவன் அண்டி இருக்குதான் அவனே வருவாண்டி அம்மா நீங்க போய் கூப்பிட தேவையில்ல நீங்க போய் தொலைவ தேவையில்ல அவன் ஆட்டம் ஆடிட்டா தலைகீழ நடந்துட்டா உண்மையா பையன் கேடா அம்மாங்கிற மரியாதை கூட தரல அனாசியமா பேசிட்டான் ஏன் இந்த ஒத்த பிள்ளைங்க இப்படி வளர்த்தி வச்சிருக்கிற என்ன வழியில போறாங்க படிப்பு என்ன வாழ்க்கை என்ன அதை நம்ம பேச்ச கேக்குதா கேக்கலையா என்ன சாப்பிடுது என்ன சாப்பிடல நம்ம குடும்பத்துக்கு ஏன் இந்த சிக்கல் ஏன் இந்த மாதிரி மகன் யாரோட சேர்றான் என்ன பண்றான்னு இது கூட உன்னால பார்க்க முடியலையா கடமைகள் எல்லாமே சாப்பிடுறது போறது சமைக்கிறது நல்லது கெட்டது பண்றது பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யறது கடமைகள் அது ஒரு தாய் செய்யற கடமை அந்த தாய்க்கும் மேலே ஒரு பாசமாக இருந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்க சொல்கிற ஒருத்தி தான் நான் நம்ம குழந்தையும் குடும்பத்தையும் பார்ப்பேன் நீ தான் எதுவுமே சரியில்லாமல் ஆரம்பத்துலேருந்து செல்லமே மணியே தங்கமே முத்தே பவளம் எனக்கு கொஞ்சனே இன்னைக்கு மார்ல இட்டு வச்சு குழந்தை உனக்கு கண்ணத்தை காட்டி அடிக்குது கண்ணத்தை காட்டி ஒரே அடி அடிச்சிச்சு அடிச்சுதா கிளம்பி சொல்லுங்க அடிச்சு ஒரு தள்ளு தள்ளுனுச்சு போய் இப்படி விழுந்த போன வருஷம் இதே பங்குனி மாதம் அப்படிதாங்க செஞ்சோம் அவன் என்ன பண்றான்னு கேளு முதல்ல தவறான பாதையில போறான் தவறான செயலை செய்யறான் செய்யறானா இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் செய்யறது உனக்கு எப்படி தெரியும் ஏன்ட்டே தான் வம்புக்கே தான்மா நிற்பான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாம்மா மகனுடைய பேரு திவாகர்மா நல்லபடியா வீடு கொண்டாந்து விட்டுருங்கம்மா உன் மகனை நல்ல முறையாக வீடு கொண்டு அந்த சேர்த்து உன் மகனை கொண்டு வந்து அரண்மனைக்கு சேர்த்து விட்டு அந்த காளிக்கு என்ன செய்கிற என்ன பண்ணுற அன்னதானம் பண்ணுறேங்க சத்தியம் பண்ணுறேன் சத்தியமாக பண்ணுறேங்க எந்திரிச்சு மாதிரி எந்திரிச்சு எந்திரி பாருங்க நம்ம சிவாய போற்றி நான் தால் போற்றி வெஞ்சி நின்றான் தால் போற்றி தென்னார் கொடிய சிவனை போற்றி என்னார் கொடி இறைவா போற்றி ஓம் நம சிவாய போற்றி பச்சி போல் பறந்து வந்து ஒரு கையில் கல்மலையும் மறுக்கையில் கஜமும் அஞ்சனை மைந்தா வானவ புத்ரா ஓம் கிரீம் கிரீம் சாமி காப்பாத்தி கொடுக்கணும் சுவாமி இது வீட்டில் மகனுடைய துணியை கிழிச்சு இழுப்பனை ஊற்றி தீபம் போடும் மகன் எங்கே இருக்கிறான் உன் காத்துக்கு தெரியப்படுத்துகிறேன் கூட்டிகிட்டு வர வைக்கிறேன் தனியாக வச்சுக்க இது வீட்டுக்கு வெளியே கட்டி விடு கூடி விரைவில் கிடைக்கும் கனி மாத்தாத வீட்டுக்கோ எடுத்துக்கிட்டு இருக்குங்க